நல்ல தகவனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உடைய சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக நமக்கு ஸ்தோதரம் கடந்த எட்டு மாதமும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே கண்ணின் கருவழியாய் நீர் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே உள்ளம் கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் உடைய வஸ்திர தொங்கலுக்குள்ளே எங்களை மூடி பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர் எங்களுடைய பிரயாணங்களிலே எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்ட தயவகாய் ஸ்தோத்ரம் இந்த பூமியில் எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்த போதும் அவை எதுவும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்த தயவக்காய் ஸ்தோத்ரம் எத்தனையோ பேர் இந்த வேலையில் ஹாஸ்பிட்டல்லையும் வேறு எங்கெங்கேயுமோ இருக்கிறாங்கப்பா ஆனாலும் நம்மை தேடுகிற அறிவை எங்களுக்கு தந்து ஆண்டவரமுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்ரம் உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் விசேஷத்த ஆவியினாலே மகிமையினாலே நீர் எங்களை மூடும்படி நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் இருதயங்கள் எல்லாம் நல்ல நிலங்களாக மாறுவதாக எங்கள் மனதை கத்தர் திறந்து வார்த்தையை அனுப்புவீராக பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் அக்கினி தனலை எங்கள் மதிலை கொண்டு வருவீராக வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்கள் மதிலை கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உமக்கு சித்தமானால் நீர் வருகிற வரைக்கும் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வேரூன்றத்தக்கதாக ஆழமாய் பதியத்தக்கதாக தேவ ஆவியானவர் பேசுவீராக இடைபடுவீராக உடைய வார்த்தைகள் ஆண்டவரே சம்மட்டிகளாய் வந்து எங்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திர மகிமைப்படுங்க மனுஷனை மறைத்து தேவ ஆவியானவர் பேசுவீராக எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இது நம்ம எல்லோருக்கும் அறிந்ததான ஒரு வசனம் தான் ஆனால் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லுகிறதான அல்லது சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அதே தேவன் தான் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஒன்றில் எபேசு சபைக்கு எழுதும் போது கத்தர் சொல்கிறாரு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகையில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் பொன் குத்து விளக்குகள்னால் சபை அதுக்கு முந்தின வசனத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாவது வசனம் ஒன்று இருபதுல ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த ஏழு பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் உள்ளாகி கொண்டிருக்கிற தேவன் ஒவ்வொரு பொன் குத்து விளக்காக பார்க்கிறார் ஒவ்வொரு சபையாக பார்த்து கொண்டே வருகிறார் வரும்பொழுது ஒரே ஒரு சபையின் மட்ட கதவை மட்டும் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சபையினுடைய கதவை அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சபையினுடைய கதவை கத்தர் தட்டுகிறார் இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் பொதுவாக கர்த்தர் வாசலாக இருக்கிறார் ஒரு சபைக்கு கத்தர் தான் என்னவா இருக்கிறாரு அவரே சொல்கிறாரு நானே வாசல் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த வாசல் அவர் கதவும் அவர்தான் அந்த வாசல் கதவு பூட்டப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா வாசலுள்ளே தேவன் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு சபையினுடைய கதவு என்னவா இருக்குது கர்த்தர் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருந்தது பல நேரத்தில் வாசல் அடைக்கப்பட்டிருக்காது ஆனால் மனுஷர்கள் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு மனுஷர் அடைச்சிருப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுத வாசிங்க ஒன்று சாமி உஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம் சீலோவிலே அவருள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் கர்த்தருடைய ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே எங்கே உட்கார்ந்துருந்தான் எந்த இடத்துல வாசல் அண்டையில் அதாவது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை பிரவேசிக்கிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை இப்போ இவன் வாசல் நிலையண்டையில் உட்காந்துட்டான் எந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலம் பிரகாரத்திற்கு போய் மகாபரிசுத்தே போக வேண்டியது தான் எல்லாருக்கும் வேலை ஏசு வருகிற வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது பிரகாரம் வரைக்கும் போகலாம் ஆனால் பிரகாரத்திற்கே போக விடாதபடிக்கு தடையாக இருக்கிற சில மனிதர்கள்னு வச்சுக்கலாம் பல நேரங்களிலே வாசல்கிட்ட ஒரு அடைப்பு இருக்குது அங்கே யார் அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷன் அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறான் நம்மளை தேவன்கிட்ட போக விடாமல் இருக்கிறதுக்கு அந்த மனுஷன்தான் காரணமாகவே இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அநேகருக்கு இடலாக இருக்கிறீர்கள் என் ஜனத்துக்கு இடல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ இன்னைக்கு பல இடங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை குறித்தான இடர் உண்டாக இருக்கிறது நான் எப்பவும் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்றாலே பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு பேசிக் நம்பிக்கை இருந்துச்சு பேசிக் நம்பிக்கை ஊர்லலாம் சொல்லுவாங்க அவர் கிறிஸ்தவருங்க அவர் போய் சொல்ல மாட்டார் அப்படிம்பாங்க அந்த அந்த வார்த்தை வந்து ஒரு சுற்றொடர் இருந்துச்சு நார்மலாகவே இருந்துச்சு கிறிஸ்தவங்கனாலே பேசிக்காக நல்லவங்க தான் அப்படி ஒரு இருந்துச்சு கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்க இன்றைக்கி நிலைமை பாருங்கள் இடரில் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அநேகர் இயேசுகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நிறைய ஊழியங்களே அதற்கு காரணமாக இருக்குது நாமே பல நேரங்களில் காரணமாக இருக்கிறோம் வீடுகளில் நம்மளை பார்க்குறாங்க நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரசிக்கப்பட மாட்றாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிசாசு காரணம் இல்லை நம்ம ஒழுங்காக மைக்கை செட் பண்ணாமல் விட்டுட்டு மைக் ஏன் சரியாக வேலை செய்யலை பிசாசு கை வச்சுட்டான் அவனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணான் நம்ம சுவிட்சாக ஒழுங்காக ஆன் பண்ணல அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் பாதி வேலை தான் பிசாசுது மீதி வேலை நம்மளுது பிசாசு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற தவறை யூஸ் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாசு மட்டும் இல்லை நாமளும் காரணம் பல நேரங்களில் நம்முடைய சாட்சிகளை அவர்கள் பார்க்குறார்கள் வீட்டில் இருக்கிறவங்களே பார்க்குறாங்க ரட்சிக்கப்படாத மாமியார் ரட்சிக்கப்பட்ட மருமகளை பார்க்குது பார்த்துட்டு அந்த மருமகளுடைய சாட்சி தான் மாமியார் பரலோகத்துக்கு வர்றது இருக்குது வாலிப பிராயத்தில் நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் திடீர்னு கேட்பாங்க என்னடா ஒரு மாதிரி இருக்க ஆளே வேற மாதிரி ஆயிட்டுன்னு கேட்பாங்க சாதாரணமாக ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த சேஞ்சஸை பார்த்துட்டு கேட்பாங்க என்ன ஆளே வேறு மாதிரி இருக்கிற இப்போது அப்படின்னு அதுவே சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அவங்க பார்க்கும்போதே இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடிக்கும் அந்த ஒரு வாரத்தில் வேறு டிஃப்ரென்ஸ் வரும் கன்ஃபார்மாக வரும் பேச்சில் வரும் நடக்கையில் வரும் எல்லாத்துலேயும் வரும் அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க அந்த ஊரில் நம்மகிட்ட நல்லா பழகினவங்களாம் கேட்பாங்க என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு வாரமா யார்கிட்டையும் பேச மாட்டேற அது பண்ண மாட்டேற இப்படி போகிற வர என்ன விஷயம் அப்படின் போது அது சுவிசேஷம் சொல்வதற்கு வாசலாக இருந்துச்சு அவர்கள் உள்ளே வருவதற்கு அது வாசலாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பண்ணுற வேலையே அதான் பல நேரங்களில் வந்து பாசிக்கிட்ட ஜோம் பண்ணுவாங்க எங்கள் குடும்பம் ரசிக்கபடி ஜோம் பண்ணுங்கள் இன்னும் என் கணவர் ரசிக்கப்படல என் மனைவி ரசிக்கப்படல ஏன் ரசிக்கப்படலன்னா அது ஒரு காரணம் இருக்குது இன்னொன்று நம்ம சைடு சரி பண்ணிக்கணும் நாம் வாசல் நிலை அண்டையில் உட்காந்துருக்குறோம் எவனையும் உள்ளே விட்டுறதே கிடையாது கர்த்தரை போர்வதற்கு நாம் இருக்க தடையாக இருக்கிறோம் பல நேரங்களிலே நாம் தான் தடையாக இருக்கிறோம் அப்போது இங்கே கதவை திறந்திருக்குது ஊழியக்காரன் உட்கார்ந்துருக்கிறோம் கதவை திறந்துருக்கு போக விடாதபடிக்கு தடை ஊழியக்காரன் ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல இங்கே ஊழியக்காரன் தடை கிடையாது கதவே என்னவா இருக்குது அடைக்கப்பட்டிருக்கிறது தேவன் வெளியே இருக்கிறார் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இங்கே திறக்கிற மாதிரியே இல்லை ஒரு ஒரு சபையாக உலாவிக்கிட்டு வரார் ஆண்டவர் பார்க்குறாரு எபேஸை பார்க்குறாரு சிம்ர்னாவை பார்க்குறாரு சர்தையை பார்க்குறாரு தியேத்தரவை பார்க்குறாரு ஃபிலடெல்ஃபியாவை பார்க்குறாரு பிரிருகமோ பார்க்குறாரு கடைசியாக லவதேக்கியா வந்து பார்த்தா கதவை அடைச்சி கிடக்குது அவர் உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லாமல் இருக்கிறது இதுதான் இன்றைக்கி இருக்கிற பல சபைகளுடைய நிலைமை பல விசுவாசி சபைனா நான் சொல்கிறது டினாமினேஷனையோ அல்லது எந்த ஒரு பர்டிகுலர் சபையையோ அல்ல நம்மை குறித்து நமக்குள்ளே தேவன் பிரவேசிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது எந்த இடத்துல நம்ம அடைக்கப்பட்டு இருக்கிறோம் கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க வேணும் அவர் கர்த்தர் உள்ளே வந்துட்டார்னா அவர் வந்து கிளீன் பண்ணுவார் அது வேற விஷயம் இப்போ பர்சுத்தாவியானவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து அப்படின்னு இருக்கும் பதினாறாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது பர்சுத்தாவியானவர் உங்களோட சத்திய ஆவியாகிய அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் வந்து தான் செய்வார் நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்தன அபிஷேகம் பெற்றுட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பலகீனங்கள்லாம் இருக்குது சரியான பிறகு பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளான்னு பார்க்குறேன் அவ சரியாவது ஏன் சரியாவதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் அவரே வர்றார் அவர் உள்ளே வந்து தான் என்ன பண்ணுறாரு பாவத்தையே உணர்த்துறாரு எது பாவங்கிறது அவர் வந்தால் தான் தெரியும் நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் என்னவென்று தெரிந்தது பரிசுத்த வந்த பிறகு தான் நியாயப்பிரமானத்தை தாண்டின பாவங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஆவியானவரை உள்ளே வரத்துக்கு முதல்ல கதவு என்னவாக இருக்கணும் திறந்துருக்கணும்ல வர வரவுடலையே நீங்கள் தேவனே பலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுயநீதி சுயநீதியில் உட்காந்துட்டு கதவை அடைச்சிட்டு உட்காந்துட்டான் உட்காந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் சபையில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கர்த்தர் சபைக்கு உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாராங்கிறதான் கேள்வி வெளியே தட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திறக்கிறோமா கதவு திறக்கப்படுதா உள்ளே தேவன் வந்தாரா அந்த வசனங்கள் உள்ளே போச்சா அந்த அந்த வாக்குத்தம் உள்ளே போச்சா இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்தை படிக்கிறத விட டெலிட் பண்ணுற வேலை பெரும் வேலையாக இருக்குது அப்படி தானே சிலருடைய வாக்குத்தெலாம் நம்ம என்ன பண்ணுறதே இல்லை டவுன்லோடே பண்ணுறதில்ல ஏன்னா அவங்க அனுப்பும் போதே அஞ்சு பத்து மொத்தமாக அனுப்புகிறாங்க இன்றைக்கி தேவன் பேசிட்டே இருக்கிறார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ரசிக்கப்பட்டு விட்டோம் அப்படிதானே நம்மளாம் என்ன ஆகிட்டோம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் ஆனால் வசனம் சொல்லுது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிற்கணுமே அப்போ முடிவு பரியந்தம் நிற்குவதற்கு அவர் பேசிக்கிட்டே இருப்பார் வேற எதனாலையும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கவே முடியாது நீங்கள் தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் நீ சரியாக சரியாக சரியாகுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கான வசனங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பல வசனங்கள் தட்டுகிற வசனங்களாக இருக்கிறது இன்னும் கதவு திறக்கப்படவில்லை பல வசனங்களுக்கு நாம் அதில் ஆட்கள்லாம் இருக்குது அவங்களே ஃபில்டர் பண்ணிடுவாங்க அதெல்லாம் சும்மா இந்த வசனெல்லாம் நாம் ஓவராக இதெல்லாம் செய்யவே முடியாதுன்றவான் இந்த வசனம்லாம் செய்யணுன்னா அதுக்கு நம்ம துறவியாக தான் இருக்கணும்பான் துறவிக்கு தான் எழுதியிருக்கிறாரு ஆண்ட ஒரு பைபிள் திஸ் இஸ் ஃபார் துறவிஸ்னு எழுதியிருக்காரு அந்த துறவிக்குன்னு பைபிள் எழுதலை அதை ஃபாலோ பண்ணவங்க கொஞ்சம் பேர் துறவி ஆயிட்டாங்க இது எழுதுனது எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் எழுதியிருக்கிறாங்க அப்போ நாம் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் உள்ளே விடுறோமா வசனத்தை உள்ள அனுப்புகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி இன்றைக்கி இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் தேவனுக்கு கதவை அடைத்தவர்களே காணப்பட்டார்கள் அதனால தான் கத்த நம்மக்கிட்ட வந்தார் இந்த ஏற்பாட்டு சபையும் அடைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு வாசிங்க இசைக்கல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அங்கே ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது இந்த வசனத்துக்கான அர்த்தம் புரியுதா அந்த அர்த்தம் தெரியுமா அதுக்கு ஆலயத்தில் வாசல் இருந்துச்சு ஆலயத்தில் வாசல் இருந்தது அந்த வாசலுக்கு போகிற வழியை இவன் அடைச்சிவிட்டான் அடைச்சிட்டு ஆல்டர்னேட்டாக ஒரு துவாரம் போட்டு உள்ளே போகிறதுக்கு இவன் வழி வச்சுருக்கிறான் வாசல்கிட்ட போனால் துவாரம் இருக்குது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ இன்னொரு துவாரத்தை போடுங்கிறாரு போட்டால் ஒரிஜினல் வாசல் அங்கே தான் இருக்குது இப்போ வாசிங்க அந்த வாசனத்தை என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது ஒரு ஒரு துவாரம் இருக்கு ஓட்டம் இருக்குது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் இன்னொரு ஓட்டை போடுங்கிறாரு நான் சுவரிலே துவாரம் இன்னொரு ஓட்டைய போட்டு பார்த்தேன் அங்க ஒரு வாசல் இருக்குது அதோட அர்த்தம் என்ன ஒரிஜினலா இதுதான் வாசல் இருந்த வாசல் இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டான் க்ளோஸ் பண்ணிட்டான் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான் ஆல்டர்னேட்டாக ஒரு ஓட்ட போட்டு வச்சுருக்கான் இவன் ஒரு வாசல் ரெடி பண்ணி வச்சுருக்கான் ஜனங்களுக்கு எதுக்கு பிரகாரத்தின் அந்த வாசல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏழாவது வாசனம் என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் பிரகாரம்னா என்ன பலிபீடம் தாண்டி பிரகாரத்துக்கு போனோம் பலிபீடம் பிரகாரம் மகா பரிசுத்த போகிற வழியில் போகிற வழியில் பிரகாரத்தை தாண்டி பார்த்தா வாசலே இல்லை தேவன் வச்ச வாசலே இல்லை இவன் ஒரு வாசல் சைட்ல போட்டு வச்சுருக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாரத்தின் வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் பலிபீடத்தில் நீங்கள் சர்வாங்க தகன பலியாய் பலியானால் மட்டுமே பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கணும் அதான் ப்ரொசீஜர் இங்கே பலி ஆகிறவன் தான் லேவியனாக இருந்து இங்கே சர்வாங்க தகன பலி ஆகணும் இந்த பலி தான் உள்ளே போகும் மாம்சம் உள்ளே போகக்கூடாது இல்லையா அப்போ பலி ஆகிடணும் பலியான பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இவன் பலியாகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது கஷ்டம் இப்போ உங்களுக்குமே அதான் இப்போ பிரச்சனை எது பிரச்சனை பலியாகி பிரகாரத்துக்கு வழியாக பரிசுத்தலத்தில் இதான் ப்ரொசீஜர் ஆண்டோர் கொடுத்துருக்கிறது சுயாதீன பிரமாணம் மெல்கி சிதைக்கின் முறைமை இப்படி தான் போகணும்னு இருக்குது பைபிளில் இது கொஞ்சம் கடினம் ஈஸி கிடையாது ஏசுவே சொல்லிட்டார் இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் ஏன் தேவனால் கூடும் அவர் வாசலாக இருக்கிறார் அவர் சொல்கிறபடி கேட்டால் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும் இப்போ இவன் என்ன முடிவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ உலகத்தை வெறுக்கணும் அது கஷ்டம் அடுத்து சிலுவையை சுமக்கணும் அது அதை விட கஷ்டம் அடுத்து என்னை நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும் அது அதை விட கஷ்டம் அடுத்து நான் சாகணும் முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நான் உனக்கு ஒரு சைடு வழி சொல்லி கொடுக்குறேன் என்ன சைடு வலி உலகத்தாருக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய சைடு வழி இருக்கு இப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது பரலோகத்துக்கு போகிறதுக்கு உலகத்தாருக்கு நிறையா வழி இருக்குது என்னங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டவரை போல நாமும் சிலுவையில் பரலோகத்துக்கு போக முடியும் இதான் வழி நோ அதர் வே நித்திய ஜீவனை உலகத்தாருக்கு என்ன இருக்குது நீ தர்மம் பண்ணு பரலகுத்துக்கு போயிடலாம் ஏதாவது ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு வா பரலகத்துக்கு போயிடலாம் ஏதாவது சரீரத்தில் கொஞ்சம் பாடு அனுபவி பரலகத்துக்கு போயிடலாம் முக்கியமானவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வா பரலோகத்துக்கு போயிடலாம் வேலை முடிஞ்சு இதுதான் சைடு துவாரம் இந்த சைடு துவாரம் ஈஸி எப்பவுமே சைடு துவாரம் ஈஸி இந்த ஆல்டர்னேட் வே இதுக்கு பேர் என்னது ஆல்டர்னேட் வே வாசலுக்கு பதிலாக வேறொரு வாசல் ஓட்ட போட்டு வச்சிருக்கிறான் இது வழியாக வாங்க ஒரு கஷ்டம் இல்லை ஈஸியாக போயிடலாம் எங்கே நாங்கள் பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கே வழி வச்சுட்டோம் உள்ளே உள்ளுக்குள்ளே நீ போய் பார்க்கலாம் இப்போ இவர் பார்க்குறாரு செவ்ருக்கு ஏ வாசலே காணும் நான் சொன்ன வாசல் இல்லை இன்னைக்கு ஏசு சொன்ன வழிமுறை பரலோகத்துக்கு போகிற வழிமுறை சபையிலே இல்லை இன்னைக்கு சபை சொல்லிக் கொடுக்குற அநேக சபைகள் சொல்லி கொடுக்குற வழி ஆல்டர்நேட்டுவே என்ன ஆல்டர்நேட்டுவே தசமாங் காணிக்க கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் எங்கள் ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டினா பரலோகத்துக்கு போயிடலாம் ஏழைகளுக்கு தானம் தர்மம் கொடுத்துட்டினா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் நீ எங்கள் ஊழியத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டினா ஜீவ புத்தகத்தில் என் பேர் உன் பேரை நாங்கள் எழுத வச்சிருவோம் நீ எங்களுடைய இந்த ஊழியத்துக்கு நீ கொடுத்துட்டினா நாங்கள் போகும்போது உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே சேர்த்துப்போம் நீ எங்க ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே எங்கள் ஊழியத்தில் இருந்த ஒருத்தர் சேர்த்து போயிட்டார் அவர் பரலோகத்தில் ரெப்ரரசன்டேட்டிவாக இருக்கிறாரு அவர் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் எல்லா பக்க வழி எல்லா பக்க வழி பணம் கொடுத்து காசு கொடுத்து எதை செய்தும் நீ பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது நீ செத்தால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ பலிபிடத்துல பலியாக வேண்டும் நோ அதர்வே இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க பக்க வழி வழியாக நுழைகிறது எப்படியாவது ஆல்டர்னேட் வழிக்குள்ளே உள்ளே போயிடுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏன் இவ்வளோ கடினமாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது இன்னைக்கு ஈஸியாக உங்களை பரலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை கற்று வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி காசை வச்சு பணத்தை வச்சு ஆஸ்தியை வச்சு நீங்கள் பரலோகத்துக்கு போகலான்னு எவன் சொல்கிறானோ அவன் பக்க வழியாகி குழி தோண்டி வச்சிருக்கிறவன் ஓட்டை போட்டு வச்சுருக்கிறவன் அது நேர்வாசல் கிடையாது இயேசு தெளிவாக சொல்லிட்டார் நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவனே அல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன வழியின் படிதான் பரலோகத்துக்கு போக முடியும் நோ அதர் வே பக்க வழியாக போகணும்னு நினைச்சிங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பக்க வழியாக நுழையிற வழியை சொல்லி கொடுத்துட்டா நாளைய ஊழியக்காரங்க நாளைய ஊழியங்கள் ஈஸியாக போகிறதுக்கான வழி சொல்லி கொடுத்துட்டாங்க டோன்ட் வரி இயேசு உன் செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு நீ ச பாவம் செஞ்சாலும் டோன்ட் வரி நித்திய ரட்சிப்பு அது நீ ச பாவம் செஞ்சாலும் இயேசு உன் கூட்டிகிட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு இது பக்க வழி ஓட்ட போட்டு வச்சிருக்கிறான் ஓட்ட போட்டு வச்சுருக்கிறான் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இல்லைன்னா கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஒரே ஒரு வழிதான் இருக்குது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த வழியில் வெறும் வழி மட்டும் இல்லை அந்த வழியில் சத்தியமும் இருக்குது அந்த சத்தியத்தை நீங்கள் அந்த வழியாக போய் சத்தியத்தை கை கொண்டால் ஜீவன் கிடைக்கும் அந்த வழியாக போகாமல் சத்தியத்தை கை கொளா ஜீவன் கிடைக்காது இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவருங்க விசுவாசிகள் சபைக்கு வருகிறீர்கள் எதற்காக சபைக்கு வருகிறீர்கள் இது ஒரு ரிலீஜியஸ் சைட்டு கிடையாது நான் ஆல்டர்னேட் ரிலீஜியனுக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே வேறு மார்க்கத்தில் இருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்துட்டேன் ஸோ இங்கே வந்ததுனால அங்கே ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ நாங்கள் இங்கே ஒரு வழிபாட்டு தலை போகிறோம் அங்கே வேறு நாளில் போவோம் இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் வரோம் அங்கே சில சடங்காச்சாரம் இருந்துச்சு இங்கே சில சடங்காச்சாரம் இருக்குது அங்கே பண்ண மாதிரியே நான் இங்கேயும் பண்ணி முடிச்சா அங்கே பர்றதுக்கு போக முடியாது சொன்னாங்க இங்கே போயிடலாமா இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஆல்டர்னேட் ரிலீஜியன் இல்லை இது இது மார்க்கம் மதம் அல்ல மார்க்கம் வழி இந்த ஒரு வழிதான் பரலோகத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இருக்குது இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அந்த வழியை அடைச்சிட்டான் செவ்று கட்டிட்டான் உங்களுக்கு ஒரிஜினல் வாசலே இப்போ தெரியல கடந்த இருபது வருஷமாக நிறைய ஊழியங்கள் அந்த வாசலே அடைச்சிட்டான் உங்களுக்கு இந்த சைட்டில் ஓட்டை போட்டு கொடுத்துட்டான் அந்த தான் வாசல்னு இருக்கிறான் கேட்டால் என்ன சொல்கிறது ஓட்டை போட்டவர் யார் தெரியுமில்ல எவ்வளோ பெரிய ஊழியக்கார் தெரியுமில்ல எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கார் தெரியும் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் ஓட்டை போட்டவர் தப்பு ஓட்டை போடப்படாது அவ்வளோதான் யார் சொன்னால் என்ன கள்ள தீர்க்க தரிசனத்தை பெரிய ஆளுங்க சொல்லலாம் சின்ன ஆளுங்க சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா அவர் கள்ளத்தீர்க்கன்னு சொன்னார் ஆனால் சொன்னவர் பெரிய ஆள் அதனால் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அப்படியே அர்த்தமா கள்ள தீர்க்க தரிசனத்தை யார் சொன்னாலும் தீர்க்க தரிசனம் தான் அதே மாதிரி சைடு ஓட்டை போட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது இதெல்லாம் செஞ்சால் நீ போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா இயேசுவை தவிர்த்து நோ அதர்வே அப்போ இந்த வழியாக நீ போகணும்னா இப்போ அவர் சொல்கிறாரு நீ ஒரு துவாரமீடு சைடில் என்ன செய்ய துவாரமீடு ஏன்னா இதுதான் ரைட் ரைட் வே சைடில் ஒரு ஓட்டை போடுங்கிறாரு இப்போ உள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அங்கே ஒரு வாசல் இருக்குது இவன் கத்தர் சொன்ன கதவை அடைச்சிட்டு இவனுக்குன்னு வசதிக்கு ஏற்ற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு கதவை திறந்துட்டான் இப்போ தான் இவர் போய் பார்க்குறாரு ஓ இதுதான் ஒரிஜினல் வழி போல் நியாயப்பிரமாணத்தை மோசையை கொடுக்கும்போது ஒரிஜினல் வழி இது வழியாக தான் பிரவேசிக்கணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி வச்சிருந்தார் இயேசு வரும்போது பார்த்தா இவன் வேற ஒரு வழி ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் இவர் இப்போ ஒரிஜினல் வழியை ஓப்பன் பண்ணுன்னு பார்க்குறாரு இவரை கல்லறியை பார்க்கறான் இவரை திட்ட பார்க்குறான் இவரை ஊருக்கு வழியை தள்ள பார்க்குறான் இவரை கொண்டு போய் சில்வல் அறியை பார்க்குறான் ஏன் இவர் ஒரிஜினல் வழியை சொல்லி கொடுத்துட்டுருக்குறாரு அவன் என்ன பண்ணுறான் பிரதான ஆசாரியனும் முக்கியமானவனோ இவர் என்னடா நம்ம புதுசாக வந்து போதிக்கிறாரு ஏன் நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக இதை போதிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமாக நீங்கள் இப்படி போதிக்கல ரெண்டாயிரம் வருஷமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை ரெண்டாயிரம் வருஷமாக கத்தரை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு புரியுதுங்களா மோச காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்திலே தப்பு வந்துருச்சு அங்கேயுமே கத்தர் என்ன பண்ணுறாரு ஏலிக்கிட்ட வந்து கண்டிக்கிறார் அப்புறம் திருப்பி எலியாக வச்சு கண்டிக்கிறார் ஏசாயாவை வச்சு கண்டிக்கிறார் எலிசாவை வச்சு கண்டிக்கிறார் எஸ்ஐக்கியாவில் வச்சு கண்டிக்கிறார் எரேமியை வச்சு கண்டிக்கிறார் நீ ரெண்டாயிரம் வருஷமாக சரின்னு செய்யல ரெண்டாயிரம் வருஷமாக தப்பு தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம் ரெண்டாயிரம் வருஷமாக கத்துறதை சரி பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு தப்பை நீங்கள் செய்திருக்கிறதுனாலே அது சரியாகி மாறிடாது ரெண்டாயிரம் வருஷம் நாங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்பா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டாடுங்க புதுசு புதுசாக பண்டிகை இல்லை என்னென்னமோ கொண்டாடுறீங்களே இதுனா புதுசாக இருக்குதே உங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்குது ஏய் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்கட்டும் பஞ்சாயிரம் வருஷமாக இருக்கட்டும் ஏன் வச்சிருக்கிய எதுக்கு இருக்குது இது இது என்ன வாசல் யார் உருவாக்கின வாசல் எதன் வழியாக உள்ள நீங்கள் விஞ்சுருக்குறீங்க இப்போ சொன்னோம்னால் அவனுக்கு கோவம் வருது என்ன இத்தனை வருஷம் நாங்கள் சொல்கிறோம் இவர் தான் ஒரு புதுசாக சொல்கிறாரு அதைத்தான் ஏசுவ சொன்னான் அதே தான் ஏசுவ சொன்னான் இன்றைக்கி இவன் ஒரு வாசலை உண்டாக்கி இவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் இப்போ இவர் சொல்கிறாரு நீ என்ன செய்யு ஒரு ஓட்டையை போட்டு அந்த வாசலு கிட்ட போன்னு சொல்றார் வாசிங்க எட்டாம் அதிகாரம் இசைக்கியல் புஸ்தகம் எட்டாவது வசனம் வாசிங் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார் உள்ளே போய் பார்க்க சொல்றாரு ஒரிஜினல் வாசல் தான் இருக்குது இவன் உண்டாக்கி வச்ச வாசல் எப்படி இருக்குது கிளீனாக இருக்கு நீட்டாக இருக்கு ஈஸியாக இருக்கு உள்ள பிரவேசிப்பதற்கு எல்லாமே எப்படி இருக்குது வசதியாக இருக்குது சூப்பராக இருக்கு இப்போ இவர் சொல்றாரு இல்லை இல்லை நீ இன்னும் ஓட்டை போட போட்டால் ஒரிஜினல் வாசல் அங்கே தான் இருக்குது இதுதான் ஒரிஜினல் வாசல் ஆனால் ஒரிஜினல் வாசலில் பார்த்தா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் எரிச்சல் உண்டாக்குற காரியம் இருக்கு அஞ்சாவது வாசனை வாசிங்க அவர் என்னை பார்த்து மண்புத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ வலிவிடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் கர்த்தர் சொன்ன வாசல்ல என்ன வச்சுட்டான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரத்தை வச்சுட்டான் இப்ப என்ன பிரச்சனை வாசல்ல யார் உக்காந்துருந்தது முன்னாடி ஒன்னும் சாமிவே இல்லை ஏழி உக்காந்துருந்தான் உக்காந்துருந்தது யாரு ஆசாரியன் இப்போ இந்த ஆசாரியன் இருக்கிறானே இவன் உட்காந்துருந்தானா ஆசாரியனுக்கு பதிலாக இன்னொரு ஆசாரியனை உள்ள கூட்டு போயிடலாம் இல்லையா இப்போ ஏலிக்கு பதிலாக யார் வந்துட்டா அந்த இடத்துக்கு சாமியல் வந்தாச்சு இப்போ ஏலிக்கு பதிலாக என்ன இருக்குது வாசல்ல விக்ரகம் இருக்கு அதுவும் என்ன விக்கிரகம் எரிச்சல் உண்டாக்குகிற விக்ரகம் இப்போ மனுஷனுக்கு பதிலாக பிசாசம் கொண்டாண்டான் வாசல்ல என்ன உட்காந்துருக்கு இப்போ ஏன் இவன் ஒரிஜினலை அடைச்சிட்டான் தெரியுங்களா ஒரிஜினலை அடைச்சிட்டா அந்த இடத்துல இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் கொண்டான்ட்டான் அதை யாராவது பார்த்துட்டு கேட்பாங்க என்னப்பா இப்படி செய்கிற என்னப்பா நீ இப்படி பண்ணுற ஏன்பா கிறிஸ்தவத்தில் இப்படிலாம் பண்ணலாமா ஆண்டவர் சொல்லாததெல்லாம் கிறிஸ்தவத்தில் பண்ணுறீங்களேப்பா இந்த குதி குதிக்கிறீங்களே இந்த கற்று கத்துறீங்களே இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு செவரு அடைச்சிருவான் செவுத்து அடிச்சு இவன் ஒரு ஓட்டை போட்டு கொடுத்துருவான் அந்த ஓட்டைக்குள்ளே போங்க அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா அது பரலபத்துக்கும் போகாது அது பைபாஸு அதை போட்டு கொடுத்துட்டான் இப்போ பார்க்குறவங்களாம் அவர் என்னங்க சொல்கிறாரு அவர் என்ன ஏசுவை பற்ற சொல்கிறாரு டே அவன் வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் சொல்கிறது வேணா இயேசுவி நாமத்தில் இருக்குது அவன் செய்கிறதெல்லாம் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் வேலை இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது கிறிஸ்தவத்தில் இயேசுவின் பெயர்ல வாசல்ல வச்சிருக்கிறதெல்லாம் உண்டாக்குது எரிச்சல் உண்டாக்குது ஊழியக்காரனை தள்ளிட்டு வேற ஊழியக்காரனை ஏற்படுத்த முடியும் ஆனால் தேவனுக்கு பதிலாக இவர்கள் வேறு தேவனை கொண்டு வந்து விட்டார்கள் இப்போ கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக வேற தேவனை கொண்டு வந்து நுழைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு தான் வசனம் சொல்ற மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் அத்தனையும் கர்த்தரை எரிச்சல் உண்டாக்குகிற காரியம் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரன் அவங்க போட்டு வச்ச ஓட்டையை இருக்கிறான் அந்த ஓட்டையில் ஒன்றும் இல்லைங்க இவங்க தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் சும்மா இருக்கிறாங்க இவங்க தான் சும்மா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் அதில் ஒன்றுமில்லை நீங்கள் பார்த்தது பைபாஸ் ஒரிஜினலாக கர்த்தர் சொன்னவே இருக்குது அது இங்கே பைபிளில் சொல்லியிருக்குது இந்த வழியை போய் ஓட்டை போட்டு பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இயேசு சொன்ன வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராதனைகளுக்கும் இயேசு சொன்ன வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகளுக்கும் இன்னைக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற வசனத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது ஒத்து போகுதான்னு கொஞ்சம் பாருங்க ஏன்னா இது பைபாஸில் ஓட்ட போட்டது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரி மாதிரி தெரியுது காலம் மாறிக்கிட்டே இருக்குது நம்மளும் மாறணும் அப்போ தான் இதெல்லாம் சரியாகும் நம்ம சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது மூத்த ஊழியர் ஒருத்தர் சொல்கிறார் காலம் மாறும்போது நம்மளும் மாறணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க காலம் மாறும் எல்லாம் மாறும் பைபிள் மட்டும் மாறவே மாறாது வசனம் மட்டும் மாறவே மாறாது அது நேற்று இன்றும் என்றும் மாறாதது ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அது ஏதோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது பழைய ஸ்கிரிப்சர்ஸு புதுசாக நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது அவர் எழுதும் போதே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு அப்டேட் பண்ணி தான் எழுதி கொடுத்துருக்குறார் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை இதில் நடுவில் நீங்கள் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்துக்கிட்டு ஒரு காலத்தில் ஏசுக்கிட்ட சொல்லிட்டு போனால் அவர்தான் வந்து இது கடினமான உபதேசம் யார் இதில் நிலை நிற்பார்கள் எப்படிங்க செய்ய முடியும் அவன் கொஞ்சம் பரவாயில்ல உத்தமை சொல்லிட்டு போயிட்டான் இப்போ இருக்கவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டமாலாம் கொடுக்கக்கூடாது நான் சொல்கிறேன் நீங்கள் சபைக்கு வரும்போது கஷ்டப்பட்டு தான் வருகிறீர்கள் வேதனையோடு தான் வருகிறீர்கள் புரியுதா யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த வேதனை கஷ்டத்தை போக்குற ஆறுதலை பர்சுத்தாவியானவர் தர்றாரு பட் சர்ச் இஸ் நாட் த என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் உங்களை என்ன கிடையாது இது உங்களை மகிழ்விக்கிற இடம் கிடையாது இது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற இடம் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை லாண்ட்ரிக்கு போடுறீங்க லாண்ட்ரி கடையில் பார்த்தா காலரு கை எல்லாம் அழுக்காக இருக்குது அவங்க சொல்கிறீங்க ரெண்டு மூணு நாள் போட்டு ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுங்க இப்போ அந்த லாண்ட்ரி கார் எடுத்து பார்க்குறாரு இது ரொம்ப வேலை செஞ்சுருக்கும் போல டே நைட்டாக போட்டிருப்பாங்க போல் ரொம்ப கடினமாக உழைச்சிருக்கும் போல் இந்த சட்டை நம்மளும் இதை தேவையில்லாமல் அடித்து உடைச்சி துவச்சி காய வச்சு ஏன் இந்த சட்டையை கஷ்டப்படுத்துவானே மென்மையாக அப்படியே நம்ம என்ன செய்யலாம் தடவி கொடுத்து அயன் போட்டோம்னா சூடாக இருக்கும் சூடு தாங்காது சட்டை அதனால் கையிலையே மடித்து அடியில் வச்சு மேலே உக்காந்து அமுக்கி திருப்பி போகும்போது கொடுத்துட்டா சட்டை நல்லபடியாக போகும் சட்டைக்கும் சேதாரம் இல்லை சட்டை மேலே இப்படி பாசமாக லாண்ட்ரி கார் இருந்தாருன்னா உங்களுக்கு ஓகேவா நீங்கள் சொல்லுவீங்களா நல்ல லாண்ட்ரி கார் நீங்கள் தான் என் சட்டையை அடிக்காமல் உதைக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது அப்பா அம்மா சொல்லி விடுவாங்க கன்று ரெண்டு விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க சாத்துங்க அந்த வயலை போட்டும்பாங்க ஏற்கனவே இவங்களும் சாத்துவாங்க போதாக்க அங்கே சொன்னேன் ஏன் அவனோடைய எண்ணம் என்ன அவன் அடித்தாலும் உதைத்தாலும் அடி வாங்கினாலும் அவன் சரியாயிட்டா சரி அவன் கரெக்டாகிட்டா போதும் இன்னைக்கு வாங்குகிற அடி அவனுக்கு மறந்துடும் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு நல்லவனாக மாறுறான்ல அது வாழ்க்கை முடிவு பரியந்த நிற்கும் அப்படித்தான் சட்டையுமாக அப்படி தான் போனவொன்னே லாண்ட்ரிக்கார் என்ன பண்ணுவார் வெள்ளாவியில் போட்டு எடுத்து அடித்து துவச்சி காலர் அழுக்கு இருக்குதா அங்கே தான் போட்டு நர நரநரானு தேய்ப்பார் எங்கே அழுக்கு தெரியுதோ அங்கே தான் போட்டு தேய்ப்பார் நல்லா தேய்ச்சி எடுத்து பார்த்தா க்ளீனாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சு வேற அயனாக வேற போடுவார் சூடு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை போடுவார் போட்டு நல்லா தோச்சி இவங்க இஷ்டப்படி அதை மடிப்பாங்க மடித்து நல்லா கொண்டாந்து அப்படி கையில் கொடுப்பாங்க அவர் வா சூப்பராக வெளுத்திருக்கீங்க சார் எந்த யாரும் வெளுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வெளுத்துருக்கிறீர்கள் அப்போதாங்க நல்ல பேர் கிடைக்கும் சபை அந்த மாதிரி இடம் நீங்கள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வரீங்க உண்மை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாவங்கள் அக்கிரமம் அநீதி எல்லாம் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அவன் பேசின சினிமா ஜோக்கு அவன் பேசின அரசியல் கதை அவன் பேசின கெட்ட வார்த்தை எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இங்கே வரும்போது அடித்து துவச்சி வெளுத்து நீட் பண்ணி மனவாளருக்கேற்ற மனவாட்டியாக வெளி அனுப்பும் பொழுது தான் பர்சுத்தாவியன் அவர் சொல்லுவார் எனக்கு ஏற்றபடி நீ சபையை நடத்தி கொண்டு எந்த சாட்சி தேவை தெரியுமா என் ஊழியக்காரன் ஒரு நாள் என்னை கடினமாய் நடத்தினது உண்மை ஆனால் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் கர்த்தருக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் வருவாரானால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் எனக்கு இந்த சாட்சி தான் ஊழியக்காரனுக்கு தேவை இன்னைக்கு இவங்களா ஒரு வாசலை உண்டாக்கி வச்சுட்டு அந்த வாசல்ல இவங்க பிரவேசிக்க சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா எரிச்சல் உண்டாக்குற வைக்கிறோம் பல நேரங்களில் நீங்கள் கடினமாய் பேசுகிறோம் கடினமான வார்த்தை கொடுக்கப்படுகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவாங்க ஊழியக்காரங்க சொல்லும் போது என்ன பாஸ்டர் இப்படி திட்டாரு நான் சொல்லுகிறேன் என்னுடைய போதகர் என்னை குட்டுவது நல்லது என்று சொல்லுங்கள் நல்லது என்று சொல்லுங்கள் ஏன் சொல்லு பாருங்கள் எங்களுக்கு இப்போ நம்ம பாஸ்டர் இருக்கிறாங்க அவங்க வராங்க அவங்களுக்கு இங்கே உங்களை உறவுகளாக கொடுத்து தான் கத்தர அமைச்சு வச்சுருக்கிறார் உங்களையும் பகைச்சிக்கிட்டு அவர் எங்கே போவார் இப்போ உங்களை பகைக்காமல் இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள்லாம் பேசி ஆறுதலாக பேசணுமா இல்லை தேவன் சொல்கிறத உங்களுக்கு சொல்லணுமா தேவன் சொல்கிறத சொல்கிறதுக்கு தான் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு தான் உறவுகளை உட்காந்து சந்தோஷமாக பேக்கிறதுக்கு நாலு பேர் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரின்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் தப்பு பண்ணால் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேரை தான் கற்று கொடுத்துருக்குறாரு அதில் ஒன்று சபை பிரதானமானது சபை சபை அந்த வேலையை தான் செய்யணும் சபை ஒரு ஓட்டை போடக்கூடாது புது ஓட்டை போடக்கூடாது ஆல்டர்னேட் வே உண்டாக்கக்கூடாது நீங்கள் வே ஏன் உண்டாக்கிட்டீங்க இப்போ பாருங்கள் அவன் எரிச்சல் உண்டாக்குற விகிதத்தை வச்சுட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு ஜனங்க போக முடியாது பரிசுத்த பரிசுத்தலத்துக்கு அந்த சபையிலையோ அந்த ஊழியக்காரங்கிட்டையோ சில சபைகள் சில ஊழியக்காரங்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஜனங்கள் பரலோகத்திற்கு வர முடியும் ஏன்னா அவங்க அதுக்கு அதில் அவங்க அந்த எரிச்சல் உண்டாக்குற விகரத்துக்கு தான் தேவன்னு நினச்சிட்டாங்க ஏன்னா முதல்ல அவன் உட்காந்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட்டு இப்போ அவனுக்கு பதிலாக எதை கொண்டாந்து வச்சுட்டான் வாசல்ல கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குற காரியத்தை கொண்டாந்து வச்சுட்டான் இனி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது சான்சேல அந்த வழியாக போக முடியாது ஒரு பெரிய ஊழியர் இருந்தார் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்பட்டவர் ஒரு காலகட்டத்தில் தேவனை விட்டு தூரம் போகத் தொடங்கினார் கடைசியாக நான் தான் இயேசு என்று சொல்ல தொடங்கினார் இதுதான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகமாய் அவர் மாறுறது கிரைஸ்டுக்கு ஆல்டர்னேட்டாக அவர் மாறினார் கடைசியில் என்னாச்சு தெரியுமா அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு நம்மன ஒரு கூட்டம் இருந்துச்சு இவர் தான் ஏசுன்னு ஒரு கூட்டம் நம்புச்சு இப்போவும் செத்துப்போன எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு ஃபாலோ இருக்காங்க அவர் தான் இயேசு திரும்பி வர போறாரு அவர் தான் ஏழாம் தூதன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் இயேசுக்கு ஆல்டர்னேட்டாக அங்கே வந்து உக்காந்தவங்க எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் அந்த இடத்த அவங்க அடைச்சிட்டாங்க பரிசு சலத்துக்கு போக முடியாது அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆல்டர்னேட்டா ஒரு வழியை உண்டாக்கிட்டு இது வழியா போங்க நாம வேணால் பரலுவலத்துக்கு போயிடலாம்னு வேற ஒன்னை காட்டி உங்களுக்கு விட்டுட்டாங்க சரி இப்போ தேவன் எங்கே இருக்கிறாரு தேவன் எங்கே உக்காந்துருக்கிறாரு வாசிங் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரேவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புக்களை காண்கிறாய் அல்லவா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போல போயிட்டார் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரம் போயிட்டார் எருசலேம் தேவாலயத்தை விட்டுட்டு தேவன் எங்க போயிட்டாரான் பல சபைகளை விட்டு தேவன் தூரம் போயிட்டாரு இவன் ஒரு ஓட்டைய போட்டு விட்டான் இவன் ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறான் பல ஊழியக்காரனை விட்டு தேவன் போயிட்டாரு தூரம் போயிட்டார் சபையை விட்டு தேவன் தூரம் போயிட்டார் சபைக்குள்ளே தேவன் இல்லை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது என்ன நடந்தாலும் தேவன் உள்ளே இருக்கு பாரு இருக்க மாட்டார் என்னங்க ஒரு குப்பை லாரி இருக்கிற சில இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்த குப்பையும் ஒரு இடத்துல கொட்டியிருப்பாங்க ஊருக்கு வெளியே அதுக்கு பக்கத்தில் உங்களால் இருக்க முடியுமா மூக்கு பிடிச்சிட்டு ஓடுறோம் ஓடுறோம் அந்த பக்கத்தில் பாருங்கள் வீடே இருக்காது ஏன்னா அங்கே தான் கொண்டு போய் கொட்டுறாங்க ஏன்னா அது பக்கத்தில் வாசம் பண்ண ஒரு நாம போட்ட குப்பையில இந்த பக்கத்துலையே நம்மளால் வாசம் பண்ண முடியலையே உலகத்தினுடைய மொத்த பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிற விகிரகத்தை எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை கொண்டு ஆலயத்துக்குள்ளே வச்சுட்டான் அவன் தேவன் எப்படி இருப்பாரு இன்னைக்கு நிறைய சபைகளில் தேவன் தூரம் போயிட்டார் அவர் பான் வேற எங்கேயோ இருக்கிறார் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது கரெக்டா ஆறாத நடக்குதுங்க ஜனங்க கரெக்டா வந்துடுறாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் ஊழியக்காரனும் ஊழியங்களும் சபைகளும் ஏமாற மிக முக்கியமான டிராபேக் எதுன்னு கேட்டீங்கன்னா கிரௌடு கிரவுட் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க மீட்டிங்க்கு க்ரௌடு வந்துருச்சுன்னா கர்த்தர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க மீட்டிங் க்ரௌடு வந்து என்ன வந்துருச்சு கர்த்தர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க யார் சொன்னா அப்படின்னு யார் சொன்னா இப்போ அரசியல்வாதி மீட்டிங் நடக்குது நம்ம மீட்டிங்கை விட ஜனங்கள் அங்கே அதிகம் வராங்க அப்போ அங்கே கர்த்தர் இருக்கிறாரா கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் கர்த்தர் இருக்கிறாருன்னு யார் சொன்னது இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஊழியக்காரனும் ஏமாறுறான் சபைகளும் இருக்குது இதை பார்த்து விசுவாசம் ஏமாறுது கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க கூட்டம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டான்னு சொல்லலை ஆனால் பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துலலாம் தேவன் இருப்பார்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர் தேவன் எந்த கூட்டத்தில் இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்தால் நல்லது தப்பு இல்லை இங்கே இன்னைக்கு இதுதான் பிரச்சனை ஐயாயிரம் பேர் மீட்டிங் வந்துட்டாங்க அவங்க கேட்குறான் அப்போ கர்த்தர் இல்லாமல் இவங்களாம் வருவாங்களா அப்போ இவ்வளோ பேருக்கு கர்த்தர் இல்லாமல் வந்தாங்களே இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க ஐம்பதாயிரம் பேர் ஐபிஎல் பார்க்க போகிறானே கர்த்தர் இருக்கிறதுனால தான் பார்க்க போகிறானா யோசித்து பாருங்கள் ஐபிஎல் பார்க்க போகிறவங்களாம் கர்த்தரை பார்க்க போகிறாங்களா இல்லை இல்லை கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க சத்தியத்தை வச்சு சபையை டிசைட் பண்ணணும் வார்த்தையை வச்சு தான் ஊழியக்காரனை டிசைட் பண்ணணும் இன்றைக்கி கடைசி காலத்தில் அவர்கள் ஒரு ஓட்டையை போட்டதுனால அந்த ஓட்டை தான் க்ரௌடு அது ஒரு அது ஒரு வாய்ப்பு நம்ம இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இல்லைன்னா கர்த்தர் இங்கே இல்லைன்னா இவ்வளோ பேர் எப்படி வருவார்கள் வருவாங்க வருவாங்க நல்லா வருவாங்க பிசாஸ் கூட்டத்துக்கும் வருவாங்க ஜனங்கள் திரளான ஜனங்கள் பிசாசியும் பின்பற்றுவார்கள் திரளான ஜனங்கள் கிரிக்கெட்டை பின்பற்றுவார்கள் திரளான ஜனங்கள் ஈரோப்பில் ஃபுட்பாலை பின்பற்றுவார்கள் திரளான ஜனங்கள் ஃபெஸ்டிவலுக்கு கூடுவாங்க இங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தமில்லை சத்தியம் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பார்க்கணும் அது தேவன் உண்டாக்கின வழியா அந்த வழியிலே தேவன் இருப்பார் நீங்கள் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தேவன் இருப்பார் இன்றைக்கி பல சபைகளிலே பல ஊழியங்களிலே பல விஸ்வாசி வீடுகளை விட்டு தேவன் தூரத்தில் இருக்கிறார் பக்கத்தில் கூட இல்லை வாசலில் கூட இல்லை எங்கே இருக்கிறாரு தூரத்தில் இருக்கிறார் இது நடந்து பல ஆயிரம் வருஷம் ஆச்சு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்தது இப்போ அந்த தேவன் ரெண்டாவது வந்து இன்னொரு காரியத்தை நமக்கு செய்கிறார் உன்னத பாட்டின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசிங் நாலாவது என் நீசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நீசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது இப்போ ஆண்டவர் மனவாட்டி சபைக்கு வரார் இஸ்ரேவேல் சபையிலேருந்து இப்போ கத்தர் எங்கே வர்றார் மணவாட்டி சபைக்கு வரார் மணவாட்டி சபைக்கு வந்தால் அவனும் கதவை அடைச்சி வச்சுருந்தான் ஆனால் அவன் வேறொரு ஓட்டை போட்டு வேற ஒரு வாசலை போட்டு அவன் ஒரு ரூட்டு கொடுத்து மகாபரிசு சலத்துக்கு போகலான்னு அவன் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டான் ஆனால் இப்போ ஆண்டவர் அதை விட்டுட்டு மணவாட்டிக்கிட்ட வரார் சரின்னு மணவாட்டி சபைக்கு வீட்டுக்கு மணவாசன் இப்போ அடுத்த தன்னுடைய வீட்டுக்கு வரார் வந்து பார்த்தா இங்கேயும் கதவு எப்படி இருக்குது கதவு எப்படி இருக்குது அடைக்கப்பட்டிருக்குது வசனம் சொல்லுது பாருங்கள் கதவு அடைக்கப்பட்டிருந்தது நான் நித்திரை பண்ணினேன் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் கதவை இங்கேயும் அடைக்கப்பட்டிருக்குது ஆனால் இங்கே இப்போ என்ன தெரியுமா இங்கேயும் பக்கத்தில் ஒரு ஓட்ட இருக்குது இங்கேயும் பக்கத்தில் ஒரு ஓட்ட இருக்குது ஆனால் என்ன ஓட்ட அந்த ஓட்டை வழியாக கதவை திறக்கலாம் ஆனால் திறக்க முடியாதபடி பூட்டிருக்குது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வா சாவி துவாரம் இருக்குல்ல அதை அங்கே அவர் சொல்கிறாரு நாலாவது வசனம் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் இந்த கதவு துவாரங்கிறது சாவி போடுறது சாவி போட்டு துறக்கிறது ஓப்பன் பண்ணுற இடம் ஆனால் உள்ளுக்குள்ளே பூட்டியாச்சு இப்போ இவரே துறக்க முடியல இவர் வராரு துறக்கிறதுக்கு வழி இருக்குது இப்போ சபைக்கு ஆனால் சபை என்ன பண்ணிருச்சு பூட்டிருச்சு துறக்க முடியாத இடத்துல சபை கிடக்கு நான் வஸ்திரத்தை கலைந்தேன் பாதத்தை கழுவினேன் நான் படுத்துட்டேன் இதுக்கு மேலே வந்து எங்கே துறக்கிறது அப்படின்ற இடத்துக்கு ஆகிப்போச்சு இப்போ கருத் அவர் பார்க்குறார் தட்டி 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 பார்க்குறார் கடைசியாக ஒரு வேலை ஒன்று பண்ணுறார் நேசர் அங்கே பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது அந்த ஓட்டையின் வழியாக கதவு துவாரத்தின் வழியாக தமது கையை நீட்டினார் அவர் நீட்டின உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வசனம் என் நேசருக்கு கதவை தரையை நான் எழுந்தினேன் பூட்டின கைப்பிடியின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப் போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப் போலமும் வடிந்தது இப்போ அந்த துவாரத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே என்ன வந்திருக்குது வெள்ளை போலம் வந்திருக்குது அந்த வாசனை உள்ளுக்குள்ளே வீசுது வெள்ளைப்போலம் என்பது எதை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினுடையதான சாட்சியின் வாசனை ஏசு கிறிஸ்தினுடைய அன்பு அவர் நமக்காக்கப்பட்ட பாடுகள்

நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது பற்றிய நிமித்தமும் தேவனுடைய நிமித்தமும் பண்ணப்பட்டவர்களுடைய மிருகத்தையாவது அது போதும் இப்ப இங்க ரெண்டு பேரும் பாடுகள் என்ன பாடு இவங்களுக்கு பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிற சேதம் பண்ணப்பட்டவர்கள் இந்த பர்லோகத்துக்கு வர லிஸ்ட் எல்லாம் பாருங்களேன் இந்த வெள்ளை போலத்துக்கு ஈக்குவலா சொல்றேன் பரலோகத்துக்கு வரக்கூடிய லிஸ்ட் எல்லாம் யாரு ஆட்சி பண்ண போறவங்க சரசாட்சி இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவடைய நிமித்தமும் சிறை சேதமான அவங்கள ஆண்டோர் அவங்க தலை வெட்டப்பட்டாங்களோ என்னமோ அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது பாருங்க ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசி அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தீவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய கீழே கண்டேன் பலிபிடுத்து ரத்த சாட்சிகள் ஆனா என்ன சாட்சி தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் இங்கேயும் வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அங்கே இயேசுவின் நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அப்ப அந்த பரலோகத்துக்கு வரவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு உபத்திரவமும் பாடும் அங்கே என்ன இருக்குது நியமிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இது வந்து பாருங்க பலிபீடத்துக்கிட்ட அது வந்து பூமியில் ஆயிடவச அரசாட்சி சிங்காசனத்தில் நிற்கிறவங்களை பத்தி பாருங்க என்ன சொல்லுது ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பதினாலு வாசிங்க அதற்கு நான் ஆண்டவனே அது உமைக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் அப்போ இந்த வெள்ளை போலம் பாடு உபத்ரவம் இதெல்லாமே வெள்ளை போலத்துக்கான அடையாளம் இப்போ ஆரோனின் சிரசின் மேல் வந்து ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்த சொல்றாரு முப்பதாம் அதிகாரத்தில் இதில் யாத்திரா கமத்தில் சொல்லும் போது சொல்றாரு ஐநூறு சேக்கல் வெள்ளை போலமும் இரநூத்தம்பது சேக்கல் சுகந்த பட்ட லவட்ட எதுக்கு சொல்றாரு இதெல்லாம் எல்லாம் கசப்பு அத்தனையும் கசப்பு உபத்திரவம் ஏசு கிறிஸ்து பாருங்க குடிக்க கொடுக்கும்போது யோவான் சொல்லுது அவருக்கு வெள்ளை போலம் கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் அது ஒரு கசப்பான அனுபவம் ஆனால் வாசனை சாட்சி உபத்திரவம் ஆனால் சாட்சி இந்த பூமியில் நம்ம படுகிற பாடு சாட்சி இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு கதவை தட்டி 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 பார்க்குறாரு வசனத்தை அனுப்புறாரு வசனத்தை அனுப்பி 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 பார்க்குறாரு இது என்ன செய்யல கதவை திறக்கல அவன் வேற ஓட்டை போட்டு வேற பக்கம் போயிட்டான் அவனை விட்டாச்சு இப்போ இங்கே வந்துட்டார் மனவாட்டிக்கிட்ட சரி நீயாவது திறப்பன்னு பார்த்தா இங்கேயும் கதவை அடைச்சிருக்கு இப்போ பார்க்குறாரு சரி உனக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வே இருக்குது அந்த வே வழி அது உன் இருதயத்தை திறக்கிறதுக்கான வே அந்த கதவின் துவாரத்தின் வழியாக கையை நீட்டினார் இப்போ உள்ள என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள் நமக்காக அடிக்கப்பட்டது நம்முடைய பாவத்தை சுமந்தது காயங்கள் அடைந்தது அவர் நமக்கு பட்டதான உபத்திரவம் நமக்காக மறித்தது அத்தனை சாட்சியின் வசனமும் கைகளில் பட்டு அவளுக்கு வழியை தொடங்குகிறது அது அப்படியே உள்ளே வருது பல நேரத்தில்ங்க நீங்கள் தனிமையில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது அந்த தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை நினைத்து நம்ம சும்மாவே அழுவும் தெரியுமா பல நேரங்களில் நம்ம அழுவோம் எனக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசு என்னையா நீங்கள் இப்படி நேசிக்கிறீங்க அதான் மனவாட்டி சொல்கிறா அந்த வெள்ளை போல் என் கையில் பட்டுச்சு அது பட்ட உடனே என் இருதயம் பொங்கிற்றுங்கிறான் அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம் உன்னத சொல்லுது என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியை நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது ஐயோ நான் இவரை மிஸ் பண்ணுறனே எனக்காக்கப்பட்ட பாடுகள் பல நேரங்களில் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் கேஷுவல் ஆகிட்டே வருவோம் அந்த பழசெல்லாம் மறந்து போயிடும் அவர் எவ்வளோத்துலேருந்து நம்மளை தூக்கி எடுத்தாருன்னு மறந்துடும் எந்த சேத்துலேருந்து எடுத்தாருன்னு மறந்துடும் எந்த இருந்து காப்பாத்தினாருன்னு மறந்துடும் எந்த மரண படுக்கையில் டாக்டர்லாம் கைவிட்டு தூக்கிட்டு வந்தாருன்றது மறந்துடும் எந்த விக்கிரக நரகத்துக்கு முன்னாடி இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாருன்றது மறந்துடும் எந்த இடத்துல எத்தனை பேருக்கு முன்னாடி கேவலமாக கடந்த நம்மளை கொண்டாந்து கத்திர மேலே ராஜாவா உட்கார வச்சாருங்கன்றது மறந்துடும் ஆனால் தாவி இதுக்கு அது மறக்கவே மறக்காது அவனுக்கு அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் சபையை பார்த்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு சில நேரத்தில் கர்த்தர் அந்த கதவின் துவாரத்தின் வழியாக நம்ம அடைக்கப்பட்டு நம்ம படுத்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக உப்பருக்கீழ உலாவிக்கிட்டு எனக்கு என்னங்க கர்த்தர் நம்மளை அப்படி வச்சுருக்காரு இப்படி வச்சுருக்கிறாரு கர்த்தர் ஆசீர்வச்சுருக்காரு பல நேரங்களிலே உபத்திரவத்தில் கர்த்தருக்கு காட்டுகிற வைராகியம் ஆசீர்வாதம் வரும்போது தடுமாறி போகுது உபத்திரவத்தில் கர்த்தர் மேலே இருந்த பற்று ஓடி வந்த ஜபம் அவருக்காக இருந்த வைராகியம் கொஞ்சத்தில் அவருக்கு இருந்த எனக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் அதில் கொஞ்சம் எடுத்து வைராகியமாக அவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கறது ஆனால் இப்போ நிறையா வருது ஆனால் கொடுப்போம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பத்தாக்குறையாக இருக்குது வாங்கிடுவோம் ஆண்டவருக்கு மொத்தமாக கொடுப்போம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கார் ஆண்டவர் உன் ஆதியில் கொண்டு இருந்த அன்பு எங்கே அப்போ தான் அந்த சுவாமி அந்த கதவு துவாரத்தின் வழியாக கையை அப்படி விடுவார் அந்த அன்பு வந்து வரும் சில நேரத்தில் அப்படி தனிமையில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்வார் நீ எங்கேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்தேன்னு தெரியுமா எந்த இடத்துல இருந்து காப்பாற்றணும் தெரியுமா உன்னை எப்படி இருந்த இடத்துலருந்து தூக்கிட்டு வந்தேன் உன் படிப்பு உன்னை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கல தம்பி உன்னுடைய திறமை உன்னை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கல தம்பி இந்த படிப்பு திறமையெல்லாம் உனக்கு உதவி செய்யும்படி நான் கொண்டு வந்து மேலே உட்கார வச்சேன் உன்னை புழுதியிலிருந்து கொண்டு வந்து உன்னை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சேன் நிறைய பேருக்கு அந்த மேலே வந்த உடனே சும்மா அப்படியே காலை நீட்டி படுகிற அனுபவம் அப்படியே வஸ்திரத்தை கலந்துட்டு இனிமேட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு இனிமேல் நமக்கு என்ன கவலை நல்ல பேர் நல்ல ஆஸ்தி நல்ல சம்பாத்தியம் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வாயின் வார்த்தை வாயின் வார்த்தை கிருப இந்த கிருபைங்கிற வார்த்தை கடைசி வரைக்கும் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் வெறும் வாயில் மட்டும் இருக்கக்கூடாது இருதயத்திலையும் இருக்கணும் நினச்சிக்காதிய பெரிய ஆப்பிள் கம்பெனியில் இருந்த சிஇஓ தான் அவரு ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம் விட்டு போய் கடைசியாக சொன்னாப்பில்ல எதுவுமே இல்லை எங்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை என்னாப்பில நம்ம காலத்தில் வாழ்ந்த மனுஷன் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பாருங்கள் உலகத்தில் எழுபது சதவீதம் ஜெயித்த தான் அலெக்சாண்டர் வெறுங்கையாய் போகிறேன் என்று சொன்னான் போய் ரா சவுதி அரேபியாவுடைய ராஜாவை புதைச்சாங்க அந்த மரணத்தை எல்லோரும் கொஞ்சம் போய் பாருங்கள் அதெல்லாம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் பெட்டியில் கூட வைக்கல துணியில் சுற்றி கொண்டு போய் புதைச்சாங்க அவங்க சொல்கிறாங்க ராஜாவாக இருந்தாலும் உயிர் போய் விட்டால் அவன் சாதாரண மனுஷன்தான் அவன் மண்ணுக்கு தான் திரும்புகிறான் இன்றைக்கி போது பெருமை படிப்பை பற்றின பெருமை அப்படியே மேலே உட்காந்துருக்கிற இடத்த பற்றின பெருமை நெஞ்சை நிமித்துறது கண்ணை உயர்த்தறது எனக்கேவான்னு கேட்கறது கொஞ்சம் முடி அழகாக இருந்தால் அதில் ஒரு பெருமை அதை தூக்கி அப்படி முன்னாடி போட்டு ஊதுறது அப்படி எது அழகாக இருக்கோ அதை எடுத்து அப்படி பெருமையாக காட்டுறது பைக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சால் அப்படியே லா லாரிக்கு நடுவில் அப்படி போயிட்டு வருது என்றைக்காவது ஒரு நாள் லாரிக்கு நடுவில் நிற்கிறது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும் காட் நோஸ் எவ்ரி திங் வெரி வெல் அவருக்கு தெரியும் ஒரு நாள் தனியாக உக்காந்துருக்குமோ சொல்லுவார் அப்படியே ஹாயா படுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் அமைதியாக இருக்குது அப்படியே வெனிஸ் நகரத்தில் நடந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்போ ஆண்டவர் அப்படியே சுவாமி தாரத்தினே கையை விடுவார் மகனே நீ எங்கே இருந்த தெரியுதா ஊரில் கிராமத்தில் உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா நீ என்ன எங்கே எப்படி இருந்தார்னு தெரியுமா அவர் இருந்த இருப்புக்கு நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா உன்னை போலவே படித்த உன் நண்பர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா உன்னை நான் எங்கே உட்கார வச்சிருக்கேன்னு தெரியுதா ஆடாத பராண்டவர் எப்போ பொங்கும் தெரியுமா அந்த அன்பு அப்படி ஊட்டி விட்டு போயிடுவார் பிரசன்ஸ் போயிடும் ஜபத்தில் போய் உட்காந்தா என்ன இருக்காது பிரசன்ஸ் இருக்காது ஐயோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணுமே அவர் சொல்கிறான் என் நேசரை தேடினேன் வசனம் சொல்லுது பாருங்க என் நேசருக்காய் கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையாளன் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் தேடுறேன் எங்கேயா எங்கேயா போயிட்டீங்க எங்கேயா போயிட்டீங்க நான் பண்ணது தப்பு தான் ஐயா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பணம் நோட்டுலாம் இருக்கு பாருங்க இந்த நோட்டு இந்த நோட்டு வந்து பல நேரத்தில் உங்கள் மைண்டை தேவனை விட்டு தூரப்படுத்தும் இந்த நோட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ வாங்கிறதுக்கு கொடுத்ததான ஒரு லெண்டிங் திங் மாற்று பொருள் நோட்டை நீங்கள் சாப்பிட முடியாது நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் இட்ஸ் அண்ணா லெண்டிங் திங் எதையோ வாங்குவதற்கான ஒரு பொருள் இன்றைக்கி அது ரூபா நோட்டு ஒரு காலத்தில் அது மாற்று பொருளாக இருந்துச்சு வெள்ளியாக இருந்துச்சு சேக்கலாக இருந்துச்சு ஒரு காலத்தில் பண்டம் மாற்றாக இருந்துச்சு இன்றைக்கி ரூபா நோட் நமக்கு தேவை என்ன தெரியுமா அந்த பக்கத்துலேருந்து எது நமக்கு வேணுமோ அதான் தேவை அதை கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த ரூபா மேலே என்ன வரக்கூடாது எண்ணங்கள் வரக்கூடாது இந்த நடுவில் இருக்கிற விஷயம் பாருங்கள் படிப்பு எதுக்கு சொல்லுங்கள் படிப்பு என்ன இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்வதற்கு உதவி செய்கிற ஒரு காரியம் கொஞ்சம் நாலேஜை கொடுக்குது கொஞ்சம் வேலையை கொடுக்குது சம்பாதிக்க வைக்குது குடும்பத்தை காப்பறம் இதானே படிப்பு நம்ம வரும்போது அது வரலை போகும்போது அது கூட வரலை இல்லையா சார் அவர் டாக்டர் செத்துருக்கிறார் ரெண்டடி கொஞ்சம் ஆழமாக புதைங்க அவர் நல்ல டாக்டர் இன்னும் கொஞ்சம் ரெண்டு அடி புதைங்க சொல்லவா போகிறாங்க எடுக்கும்போது என்ன கேட்க போகிறாங்க எடுப்பீங்களா எப்போ எடுப்பீங்க சாரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க அதை எப்போ எடுப்பீங்க போச்சா பாடி வந்துடுச்சா அடுத்த கே அதுவாக மாறிடுது ஸோ இந்த படிப்பு நடை இடையில நமக்கு வாழ்வதற்கு கிடைச்சதான ஒரு காரியம் பணம் வாழ்வதற்கு கிடைச்சதான ஒரு காரியம் இதை வேணான்னு சொல்லலை ஆனால் இதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தேவனை ஓரமாக விட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனை தேடுகிற காலம் ஒன்று வரும் தேவனை தேடுகிற காலம் நீங்கள் தேடும்போது அவர் கிடைக்க மாட்டார் அதான் அவர் சொல்கிறார் நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள் அதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது தேவனை தேட வேண்டிய காலத்தில் படிப்பு அது இதுன்னு ஓடிட்டு நீங்கள் ஓட வேணாம்னு சொல்லலை கூட தேவனையும் தேடிக்கிட்டே ஓடணும் நீங்கள் யோசித்து பாருங்க தாவிது ராஜ்யபாரம் பண்ண பராக்கிரம் செய்தது அதிகமாய் பைபிளில் இருக்கா தாவிது தேவனை அதிகமாய் தேடினது பைபிளில் இருக்கா தேவனை அதிகமாய் தேடினது தான் பைபிளில் இருக்கு தே அவன் பண்ண ராஜ்யபாரம் குறைவாக இருக்குது சாலமோன் பண்ண ஞானத்தம் அந்த ஞானத்தினுடைய தேவன் கொடுத்த ஞானம் அந்த தேவனை பற்றினது அதிகமாக இருக்குதா இல்லை அவன் ராஜகுமாரத்திகளோடு கூட அவன் பேசிக்கிட்டு இருந்தது நிறையா இருக்குதா தேவன் கொடுத்த ஞானம் தான் அங்கே அதிகமாக இருக்குது நீங்கள் தேவனோடு கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் வரும் இது எல்லாம் குறுக்கால போயிடும் வந்துடும் வரும் தேவை போய்டும் கதவை கத்தரைக்கு அடைச்சி நிற்காதீங்க கதவை திறந்துருக்கணும் அவன் வேற ஓட்டை போட்டு நரகத்துக்கே போயிட்டான் ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு துவாரம் வச்சுருக்கிறாரு அதான் நம்முடைய இருதயத்தினுடைய துவாரம் அது வழியாக அப்பப்போ கத்தர் கையை விடுவார் ஒரு வாசனையை காட்டுவார் நீ பட்ட பாடுகள் நீ அடைந்த இடம் நீ எங்கே இருந்த எந்த இடத்துல காணப்பட்ட எந்த இடத்துல நீ உருவாக்கப்பட்ட எந்த பிளாட்ஃபார்மில் நீ படுத்திருந்த எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்த இன்றைக்கி நீ ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறா எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு உன்னை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு நான் நடத்தின காலம் இருக்குல்ல உன்னை உருவாக்கின காலம் இருக்குல்ல அதை மறந்துடாதேங்கிற ஆண்டவர் அதுதாங்க தாவிது கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் பைபிள் மொத்தத்திலையுமே அவனை மாதிரி தேவனை வந்து அதனால தான் அவர் சொல்றார் என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்ட நீங்க ராஜாவா உட்கார வைங்க தாண்டி வேற உட்கார வைங்க அவன் இருதயம் தேவனை மட்டும்தான் தேடும் அவன் சொல்றான் என் இருதயம் என் ஆத்மா எப்படி இருக்குதான் மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல இன்னைக்கு நம்ம வந்தவனை கேட்டு பாருங்க எல்லாரும் சொல்ற வேலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவனுக்கு கொடுக்கறதே ரொம்ப டயம் இருக்கிற பிஸி ஷெடியூல சர்ச்சுக்கு வர்றதே பல நேரத்தில் நாம் படுத்து கிடக்கிறோம் கத்தர் கதவை தட்டுகிறார் தட்டும் பொழுது நாம் திறந்து விட்டால் நல்லது நான் சொல்கிறேன் தற்ற இடத்தில் சபை இருக்கவே கூடாது நம்ம சபை எப்பொழுதும் தேவனுக்கு திறந்திருக்கிற இருக்க வேண்டும் தேவன் எப்போ வந்தாலும் சபைக்குள்ளே நுழையிற சபையாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிற சபையாக இருக்கணும் இப்போ வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசன வாசி இதோ நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் இதுதான் கத்தன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் கத்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் இப்போ இங்கே ஆண்டவர் வரும்போது அப்படி கதவை திறந்துட்டோம்னா இங்கே ஒரு வாசல் இருக்கிறது நம் நம்முடைய சபையினுடைய வாசல் நாம தான் சபை நாமே அவருடைய மனவாட்டி சபையாக இருக்கிறோம் கர்த்தர் திறக்கும் போது உள்ளே வந்து ஆண்டவர் பார்க்குறாரு இது உலாவுகிற இடமா இல்லை வந்து வந்து போகிற இடமா இல்லை நான் உட்காந்து அவன் கூட சாப்பிட்ற இடமா இது காணப்படுகிறது நான் அவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட கூட போஜனம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது இதை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இழந்து போயிட்டாங்க அந்த சபையிலேயும் கத்தர் அப்படி தான் இருந்தார் சமூக தாப்பம் உள்ளே இருந்துச்சு மகாபரிசத்துக்குள்ளே மறைவான மண்ணாக இருந்துச்சு அவங்க மட்டும் அன்றைக்கி அந்த வாசலை அடைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் உள்ளே அவர்களை பிரவேசிக்க பண்ணியிருப்பார் இயேசு வரும்போது அவர்களும் உள்ளே பிரவேசி இருப்பார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த ஆலயத்தை கத்தர் இடித்து போட்டுட்டார் இன்றைக்கி இந்த ஆலயத்தை கத்திரி கட்டியிருக்கிறாரு இப்போ நாம் மோசமான இடத்துல நிற்கிறோம் இப்போவும் சபைக்கு கத்த தட்டிக்கிட்டு இருக்கிறார் இது தட்டுகிற ஸ்தலம் இவருக்கு தட்டுறதை விட்டு நாம் செவி சாய்க்காம ஆலயத்தில் அந்த அவன் செவ் கட்டின மாதிரி இன்னைக்கு சபை கட்டிக்கிட்டு இருக்கு பல சபைகள் கட்டிக்கிட்டு இருக்கு சத்தம் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது என்ன பெரிய கொடுமை தெரியுமா இவங்க ஒரு க்ரௌடை உருவாக்கி வச்சுட்டாங்க அவனுக்கு எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு எது இப்ப வசனத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்கன்றதே அவனுக்கு என்ன செய்யல தெரியல மனக்கண்கள் குருடாக்கிட்டே போகுது நிறைய ஊழியக்காரங்களுக்கும் போயிட்டு இருக்குது சபைக்குள்ள களியாட்டம் பண்றாங்க இது சரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு சபைக்குள்ள கள்ள உபதேசம் சொல்றாங்க இது கல்ல உபதேசம்னு ஒரு காலத்துல கல்ல உபதேசத்தை கண்டுபிடிக்க முடியாது இப்ப கல்ல உபதேசம் எப்படி இருக்கு தெரியுமா கண்டுபிடிக்கிற அளவுலாம் இல்லை வெளிப்படையா இருக்கு அவன் சொல்றதே என்னவா இருக்கு கல்லோபதேசங்கிறது வெளிப்படையாக இருக்கு ஆனாலும் ஜனங்களுக்கு என்ன இல்லை இப்போ உணர்வுள்ள இருதயும் இல்லை அடைச்சாச்சு இந்த க கதவு அடைக்கப்பட்ட இடம் போய் கதவுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான் ஒரு காலத்தில் கதவை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான் செவுர் எழுப்பிட்டான் இப்போ கூட நீங்கள் போய் பாருங்க எருசுலேமில் ஈஸ்டர்ன் கேட்னு ஒரு இடம் இருக்குது கோல்டன் கேட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறமா நீங்கள் முடிஞ்சா டைம் இருந்தால் அப்புறமா போய் பாருங்க அந்த இடத்துல டோர் இருக்காது செவுர் வச்சு கட்டிட்டான் கட்டினது யூதம் இல்லை ஆனால் கட்டியாச்சு அது பத்தாம் நூற்றாண்டில் அவங்க செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டினது யூதம் கிடையாது ஆனால் இப்போ அந்த வாசல் என்னவா இருக்குது அந்த வாசலை பற்றி பைபிளில் கூட இருக்கு நீங்கள் வேணால் அந்த வசனத்தை வாசிங்களே இசைக்கேல் புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்கள் வாசிங்க இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வாசல் தான் இப்போ பூட்டி வச்சுருக்கான் கிழக்கு வாசல்னு பேர் ஈஸ்டர்ன் கேட்டுன்னு பேர் அவன் பூட்டிட்டான் ஒருவரும் அதில் பிரவேசிப்பதில்லை எல்லாம் பூட்டியாச்சு ஓவர் கதவு இருந்தால் தானே நீங்கள் திறப்பீங்க அப்போ நாங்கள் எப்படிங்க உள்ளே போவோம் நான் ஒரு வழி கொடுக்குறேன் ஓட்ட போட்டு கொடுக்குறேன் இது வழியா போ ஏன் அதில் என்ன இந்த பக்கம் ஏன் பூசியும் தெரியுமா அந்த பக்கத்தில் நான் ஒரு விக்கிரகத்தை வச்சுருக்கிறேன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது ஸ்தலத்தில் அவர் இல்லை போயிட்டார் வெளியே வச்சுட்டேன் வாசல் நடையில் ஏன்னா பரிசுத்தலத்துக்கு அவனால் போக முடியாது பிசாசலம் பரிசலத்துக்கு போக முடியாது பரவத்துக்கு போக முடியாது அதனால் அவன் இருக்கிற இடத்துக்கு எங்கே முடியுமோ அது வரைக்கும் வச்சுட்டேன் கதவை பூட்டியாச்சு கதவுக்கு பதிலா இப்ப செவிறு வச்சு அடைச்சாச்சு இப்ப அந்த இடத்துக்குத்தான் புதிய ஏற்பாட்டு சபை போயிட்டு இருக்குது வாசலை செவிற வச்சு அடைக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இயேசுக்கு பதிலா வேற ஆல்டர்னேட் வாசல் வந்தாச்சு அந்த வாசல்ல இருந்த இயேசுங்கிற வாசல்ல உள்ளே வர முடியாதபடிக்கு செவிற வச்சு அடைக்கிறாங்க என்ன கொடுமைன்னா அப்படி அடைக்கிறதே பல பேருக்கு தெரியல இன்னைக்கு பல ஊழியர்களுக்கு தெரியல அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல அவர்கள் இன்றைக்கி இந்த மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் இதில் மாட்டிக்கிட்டு மாடர்னைஸை இங்கே யாருமே எதிர்க்கலைங்க திருப்பியும் சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க நான் மாடர்னைஸை எதிர்க்கவே இல்லை அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதது ஆனால் சில விஷயங்கள் மாறாது வசனம் என்ன செய்யாது இயேசுநாதர் என்ன செய்ய மாட்டார் மனவாட்டி சபை என்ன செய்யாது அது மாறவே மாறாது ஏன்னா அது ஃபார்முலா நீங்கள் என்ன வேணாலும் மாற்றுங்க டூ ப்ளஸ் டூ ஃபோர் தானே அது மாறாது தானே ஏங்க இன்னைக்கு நம்ம அட்வான்ஸாக வந்துவிட்டோம் டூ ப்ளஸ் டூ ஃபைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கணக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மாத்துமா மாறாது அது மாறாதது அவ்வளோதான் அதே மாதிரி தான் கர்த்தர் சபைக்கு கொடுத்த சத்தியமும் மாறவே மாறாது இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா எது சத்தியம்னு இவங்களுக்கு தெரியல அதனுடைய விளைவு கர்த்தர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் தட்டக்கூடாதபடிக்கு கதவை எடுத்துட்டு அடைச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும் அப்பொழுது உங்களுக்கு வாசலே இருக்காது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாள் வரும் நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள் மொத்தமாக மூடிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ மூன்றை இடத்துக்கு போயிட்டுருக்கிறான் இப்போ திறந்துருக்குது சில வாசல்களை கத்தடணும் நமக்கு திறந்து வச்சுருக்கிறார் நம்ம த தட்டும் போதே திறந்துடணும் திறந்துட்டால் உள்ளே வந்து வசனம் வந்துடும் போஜனம் வந்துடும் உள்ளே பிதாமின் சித்தம் உள்ளே வந்துடும் பிதாவின் சித்தத்தை செய்வதே போஜனமாக இருக்கிறது பிதாவின் சித்தம் சபைக்குள்ளே வந்துடும் கர்த்தருடைய வசனம் என்னவாக இருக்குது போஜனமாக இருக்குது கர்த்தருடைய வசனம் வந்துடும் சபை பிழைச்சுக்கோம் நம்ம பிழைச்சிடலாம் நீங்கள் இன்னும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழு செவரி அடைச்சிடுவாங்க அவங்க வேறொரு ஓட்டையை போட்டு கொடுத்துருவாங்க அந்த ஓட்டை வழியாக போவீங்க அந்த துவாரத்தின் வழியாக போவீங்க அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகவே போகாது அது பிரகாரம் வரைக்கும் தான் போகும் அதுக்கு மேலே உங்களை கொண்டு போகாது இன்றைக்கி அப்படி வாசல் அடைக்கிறவர்கள் அநேகர் வந்து விட்டார்கள் நமக்கும் ஆண்டவர் இன்னும் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் லூயா நம்ம ஜோமண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா எல்லாம் கண்களையும் மூடுவோம் தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவன் வாசப்படியில் தான் நிற்கிறார் வேற எங்கேயுமே கிடையாது நீ அவங்க போட்டிருக்கிற ஓட்டைய துவாரத்தின் வழியாக உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் பிரவேசிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் அங்க எல்லாம் சுமூகமா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் ஒன்று இருக்கும் தேவனை எரிச்சல் உண்டாக்குற காரியம் நடக்கும் நல்ல ஆவி உள்ளவர்கள் தேவனுடைய ஆவியிலே நிறைந்த ஊழியர்கள் ஆவியிலே நிறைந்த விசுவாசி இந்த ஆல்டர்னேட் வழியாக பிரவேசிக்கவே மாட்டான் எல்லா கண்களையும் மூடிய ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க நமக்குன்னு உள்ள ஒரு வாசல் இருக்குது அதில் ஒரு கதவு இருக்குது அதை கர்த்தன் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க அதன் வழியாய் பிரவேசிக்கிறவன் நித்திய ஜீவனை கண்டடைவான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான் இன்றைக்கி உங்களை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கு இவர்கள் ஒரு காலத்தில் இஸ்ரேவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை அவர்கள் செவிரை வைத்து அடைத்தார்கள் அவங்க அவர் போட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் சரின்னு ரெண்டாயிரம் வருஷமா இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சிட்டாங்க அவங்களும் அந்த முறைமைக்குள்ளே போயிட்டாங்க இயேசு வந்து சொல்றாரு இல்லை வேற ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க இது வழியா வாங்க பெரும்பான்மையானவர்கள் அதில் பிரவேசிக்க விரும்பவில்லை ஏன்னா அது இடுக்கனான ஓட்டை இயேசுவை தான் பார்த்தான் ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் அவரை பற்றி கொண்டது அந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசித்தார்கள் அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார்கள் உங்களுக்கும் அதே தான் எனக்கும் அதே தான் இப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாசலை அடைக்கிறவங்க வந்துட்டாங்க மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு நாள் முழு கதவையும் அடைப்பார்கள் இப்பவே திறந்திருக்கிற வாசல் வழியா பிரவேசிச்சிருங்க ஒருவேளை உங்க கதவு அடைச்சிருந்தா உங்க கதவு துவாரத்தின் வழியாகவே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு செய்த அன்பை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை களியாட்டத்தினால் மீட்கவில்லை தம் சொந்த இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார் அவர் உங்களை களியாட்டத்திற்கு என்று அழைக்கவில்லை அவர் உங்களை என்டர்டைன்மெண்ட்டுக்கு அழைக்கவில்லை அவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு என்று உங்களை அழைக்கவில்லை அவர் உங்களை அழைத்தது மகா பரிசுத்த ஆசீர்வாதத்திற்கு உங்கள் கண்கள் காணாததும் காதுகள் கேட்காததும் மனுஷருடைய கற்பனைக்கு தோன்றாதமான காரியத்திற்கு அத்தனை அழைத்திருக்கிறார் நீங்கள் அதை தேடும் பொழுது அது வரைக்கும் இந்த பூமியில் என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்து கொள்ளும் நீங்களோ வென்றால் அவங்க போட்டு வச்சிருக்கிற சின்ன ஓட்டை பக்கத்து ஓட்டை அந்த துவாரம் அதுல பிரவேசிக்கிறீங்க அது என்ன சொல்லுது உன்னை இந்த பூமியிலே கர்த்தர் கோடீஸ்வரன் இருக்கிற பெஸ்ட் கிரெடிட் கார்டை உனக்கு தான் கொடுப்பாரு எந்த பேங்க்ல போய் கடன் கேட்டாலும் உனக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க கர்த்தர் உனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு கடன் கொடுக்கறதுக்கு திறந்த வாசல் கிடையாது அது ஆல்டர்னேட்டு துவாரம் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் அதுதான் சரியான வாசல் அதுதான் சரியான வாசல் அவர்கள் வைத்திருக்கிற வாசல் விசாலம் கத்தர் வைத்திருக்கிற வாசல் இடுக்கன் இடுக்கனான வாசல் வழிதான் பிரவேசிக்கணும் ஆனா இதனுடைய முடிவு நித்திய ஜீவன் அதிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் விசுவாசிகளுக்கு சொல்றேன் கர்த்தர் உங்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இது கொஞ்சம் இடுக்கனாக இருக்கும் கஷ்டனா கஷ்டமாக இருக்கும் அவங்க பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கும் உன்னை பலுகி பெருக பண்ணுவார் நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார் உனக்கு லேண்டு கொடுப்பார் கிண்டு கொடுப்பார் எல்லாம் சொல்லுவாங்க அது விசாலமான பாதை உலகம் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்கிறது தான் கர்த்தர் வச்ச வாசல் அதன் வழியை நான் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமப்பேன் நடப்பேன்னு தைரியமாக சொல்லுங்கள் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா அடைக்கப்பட்ட கதவுகள் இன்னைக்கு திறக்கப்படும்படி அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இன்னைக்கு திறக்கணும் ஆல்டர்னேட் வாசல் வழியாக பிரவேசிச்சிடக்கூடாது நமக்கு ஒரே வழி ஒரே வாசல் அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த வழியில் நீங்கள் சத்தியத்தை கைக்கொண்டால் நித்திய ஜீவன் கிடைக்கும் அதான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இயேசு என்கிற வழியில் சத்தியத்தை கைக்கொண்டால் ஜீவன் கிடைக்கும் ஒப்பு கொடுப்போமா இன்னைக்கு ஒருவேளை தேவனை விட்டு சத்தியத்தை அறிந்தும் இந்த மாதிரி காரியங்கள் நல்லா இருக்குதே இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குதே அங்கே போகிறவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்களே அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பத்து மாடி வீடு கட்டுறாங்களே நாமோ கரெக்டாக இருக்கு எல்லாம் அடுத்த மாதத்துக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதம் உன்னை தான் அடுத்த மாதமும் நடத்துவேன் முடிவு பயந்தம் நான் உன்னை நடத்துவேன் பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் என் பார்வை கர்த்தர் மேல மட்டும் இருக்கும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் இறைச்சி கொண்டு வருகிற அப்பத்தை கொண்டு வருகிற காக்காவை பார்த்தா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை காக்காவையே அனுப்புன தேவனை பார்க்கறது அதுக்கு பேர் தான் விசுவாசம் ஒப்புடுப்போமா ஒப்பு கொடுக்க விரும்புகிற கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி இந்த வாசல் வழியை நான் பிரவேசிக்கிற விரும்புகிறேன் ஆண்டு வரேன் இந்த வாசல் வழியை நான் பிரவேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே நான் இந்த வாசல்ல முடிவு பரியந்தும் நடந்துருனோப்பா முடிவு பரியந்தும் நான் நான் ரட்சிக்கப்பட்டுருனும் ஆண்டவரே நான் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாத ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா தேவ் சமூகத்தில் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி நீர் எங்களோடு கூடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் முடிவு பரியந்தம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருப பாராட்டுங்க எங்களுக்கு கொடுத்ததான இந்த பாதையில் இந்த ஓட்டத்தில் விசுவாச ஓட்டத்தில் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருப பாராட்டுங்க எங்களை வழிவிலக பண்ணுகிற ஆல்டர்நேட் பாதைகள் ஆல்டர்நேட் துவாரங்கள் இது வழியாய் ஓடி நாங்கள் பிரகாரம் வரைக்கும் ஓடிட்டு அங்கேயே நிக் ஸ்டக்காகி நிற்காத முடிக்காண்டுவர நீர் நியமித்த வாசல் வழியாய் ஓடி பலிபிடத்தில் எங்களை சுட்டெரித்து பிரகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஒருவேளை நீங்கள் எங்களை கொண்டு போகிற பாதை இடுக்க இருந்தாலும் நாங்கள் சந்தோஷத்தோடு கூட அதில் பிரவேசிக்க கிருபை பாராட்டும் சிரித்த முகத்துடன் சிலுவை சுமக்க கிருபை பாராட்டும் நம்முடைய மகிமையுள்ள களத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தைகள் அவங்கள் இருதயங்களில் பேசுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே